வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அப்டேட்டடில் இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் லைக் பண்ணுறனாலும் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வரப்போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேனலினுடைய நேமை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேனலினுடைய ஹோம் பேஜ் வரும். அதில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வீடியோஸ் அண்ட் பிளேலிஸ்ட் வந்துருக்கு. ஸோ இதில் பிளேலிஸ்ட்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் அதெல்லாம் வந்து பார்க்கணும். அதே மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க இந்த ஷோமர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிங்க் ஒன்று இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய பேஜ் வந்து போகும். அதில் உங்கள் நேம் அண்ட் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி அட்வான்ஸாக எதுவும் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும் அந்த மாதிரிலாம் நினச்சிங்க அப்படின்னா இங்கே இருக்க இந்த நம்பருக்கு வந்து கூப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குரிய ஹெல்ப் வந்து கிடைக்கும். இப்போ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்னில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து இன்றைக்கி ஓப்பனிங்லே நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி எல்லா லெவல்ஸையும் பிரேக் அவுட் பண்ணி நல்ல மார்க்கெட் பாசிட்டிவ் பயாஸில் போய் ஹை கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 146 வரைக்கும் போச்சு. நல்ல ஒரு பாசிட்டிவான லெவலில் நல்லா மார்க்கெட் போச்சு. பட் ஆனால் இந்த ரேஞ்ச் 140 கிட்டே போனோன்னா அந்த ரேஞ்சுக்கு அப்புறமா பிரேக் அவுட் பண்ண முடியாமல் கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரகிள் ஆகி மார்க்கெட் நின்றுட்டு இருந்துச்சு. பட் என்ன தான் இந்த பாசிட்டிவ் பயாஸ் இருந்தாலும் மார்க்கெட் வந்து லாஸ்ட் ஒரு 1 hour செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாக ட்ராக் பண்ணி டவுன் பண்ணி இழுத்து மார்க்கெட் நெகட்டிவ் வரைக்கும் வந்துட்டு தான் ஒரு 5 points ப்ளஸில் வந்து பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆச்சு. இது ஆல்மோஸ்ட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸை விட ஒரு 5 points தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆச்சு. ஏன் இந்த ட்ராக் ஒரு லாஸ்ட் 1 hour ஏன் இந்த டவுன் போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி 1 hour அப்போ இந்த மேஜராக ஸ்டாக்கை வந்து இழுத்தது வந்து ஆட்டோ செக்டாரும் ஒரு சில பேங்க் செக்டாரும் தான், சாரி பேங்க் செக்டாரில் இருக்க ஒரு சில ஸ்டாக்ஸும் ஆட்டோ செக்டார் ஸ்டாக்ஸும் தான் வந்து மேஜராக வந்து டவுன் பண்ணி இழுத்துச்சு. ஈச்சர் மோட்டார் அந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து டவுன் பண்ணி இழுத்துருச்சு. ஸோ இது மெயினாக என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அது இயர் பை இயர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து க்ரியேட் பண்ணுறத வந்து இந்த வருஷத்துல பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயரை விட ஒரு 6% வந்து டவுனில் இருக்குது. அதாவது 6% கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த 6% டவுன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ண ஸ்பீடில் மார்க்கெட் ஃபுல்லாக எரோட் ஆகி நெகட்டிவ் வரைக்கும் போயிட்டு ஒரு சின்ன கடைசி நேரத்தில் ஒரு பாசிட்டிவ்னஸோட முடிஞ்சு. ஸோ அது டவுனில் செல்லிங் ப்ரெஷர் ஆரம்பித்த உடனே எல்லோரும் ரொம்ப மேஜராக செல்லிங் பண்ண ஆரம்பித்தோன்னா மார்க்கெட் நெகட்டிவ் வரைக்கும் வந்துச்சு. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு புலிஷ் கேண்டிலில் ஃபினிஷ் பண்ண வேண்டிய மார்க்கெட் வந்து ஒரு பீரிஷ்னஸோட முடிஞ்சிச்சு. ஓகே, என்ன தான் மார்க்கெட் இன்றைக்கி புலிஷ்னஸில் போனதுனால நிறைய பேர் ஓப்பனிங்லேயே பாசிட்டிவாக ப்ராஃபிட் எடுத்துருக்கக்கூடிய சான்சஸ் வந்து என்னதாக இருந்தாலும் அதிகமாகவே இருந்துச்சு. ஓகே, இப்போ நாளைக்குரிய பிரேக் அவுட் லெவல்ஸ் வச்சு பார்க்கலாம். மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவ் பயாஸை நோக்கி வந்துட்டே இருக்குது. என்னதான் ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்தாலும் மார்க்கெட் இன்னமும் வந்து அதனுடைய நெகட்டிவ்னஸ்க்கு வந்துருச்சு அகெயின் அப்படின்லாம் சொல்லிடவே முடியாது. இன்னும் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் பயாஸில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு நாளைக்கு ஃபஸ்ட்டு லெவல் சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 11,000 தான். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த 11,000 தான் வந்து நிஃப்டிக்கு ரொம்ப க்ரூஷியலாக வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. இந்த 11,000 ரேஞ்ச் இருக்க வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டால் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஹோல்டு பண்ண முடியும். எவ்வளோ நாளைக்கு இந்த 11,000 லெவல் ஹோல்ட் பண்ணுதோ அவ்வளோ நாள் நிஃப்டி மேலே தான் இருக்கும். இப்போதைக்கு இருக்க ஒரு ஷார்ட் டேர்முக்கு சொல்கிறேன், அதே மாதிரி தான் வந்து இப்போதைக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ 11,000 ரேஞ்சை நாளைக்கு ஹோல்டு பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபுல்லாக கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் பயாஸில் தான் இருக்கும். இந்த 11,000 பிரேக் அவுட் ஆச்சு, இது கீழே ட்ரேட் ஆக போச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட்டை அப்போதைக்கு ஒரு சின்னதாக ஒரு டவுன் வியூ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்ட்ராடேயில் செல்லிங் பண்ணிட்டு கீழே வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மித்தபடி பார்த்தீங்க அப்படின்னா 11,000 ஹோல்ட் பண்ணுற பட்சத்தில் மார்க்கெட் பாசிட்டிவ் பயாஸில் மேலே தான் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த 11,000 கிட்டே தான் இருக்கும். இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நெக்ஸ்ட் லெவலாக இப்போ 150 கிட்டே இருக்குது. ஸோ 150 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி 2 candles பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இந்த 150 வந்தோடனே தான் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்குன்னு. ஸோ இந்த 150 தான் வந்து நெக்ஸ்ட் இதுவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் லெவல் வந்து 8,200 இருக்கும், நெக்ஸ்ட் லெவல் வந்து 150. இந்த ரெண்டு லெவலும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ரொம்ப மார்க்கெட் வந்து 200 நோக்கி போகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. அப்போதைக்கு நல்லாவே வந்து மார்க்கெட் வந்து ஏறும். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அடி கான்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மட்டும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அது மூலிமா நீங்கள் என்னுடைய வீடியோஸில் அப்டேட்டடாக இருக்கலாம்.
நன்றி.